பதினைந்தாவது பாசுரம் எல்லை இளங்கிளியே ராகம் பேகடா. எல்லை இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ, எல்லை இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ, சில்லென்றழை நங்கை மேற்போதகின்றேன், சில்லென்றழையேன் நங்கை மேற்போதகின்றேன், வல்லே உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயரேதும், எல்லோரும் போந்தாரோ போந்தார் போந்தெண்ணிக்கொள், எல்லோரும் போந்தாரோ போந்தார் போந்தெண்ணிக்கொள், வல்லானே கொன்றானே மாற்றானே மாற்றே பாசுரத்தோட விளக்கத்தை இப்ப பார்க்கலாம். இது ஒரு உரையாடல் பாசுரம். வெளியில இருக்கிற தோழிகளுக்கும் உள்ள இருக்கிற தோழிக்கும் நடக்கிற ஒரு உரையாடல், வாக்குவாதம்னு சொல்லலாம். வெள்ள இருக்கிற தோழிலா கேக்குறா, எல்லே இளங்கிளியே இன்னுமா தூங்குற நீ, எவ்வளோ நேரமா கூப்பிடுறது உன்ன? உள்ளேந்து பதில் சொல்றா தோழி, இந்த நிசப்தமான வேலையில சில்லுன்னு கத்தாதீங்கோ, வரே இருங்கோ அப்படின்னு. உன்னோட வாய்ப்பேச்செல்லாம் எங்களுக்கு தெரியும், தூங்கினது நீ எங்க மேல என்ன கோவப்படுற அப்படின்னு வெளியில இருக்கிறவா கேக்குறா. உள்ள இருக்கிறவ பதில் சொல்ற, சரிம்மா நான் பேச தெரியாதவோ, நீங்களாம் தான் திறமைசாலி அப்படின்னு. உனக்காக நாங்க என்ன சீக்கிரம் எழுந்து வந்து உனக்குன்னு காத்துட்டு இருக்கணுமா, நாங்க அவ்வளோ என்ன சிறப்பு இருக்கு உனக்கு அப்படின்னு வெளியில இருக்கிறவா கேக்குறா. உள்ளேருந்து தோழி கேக்குறா, ஏதோ நான் மட்டும்தான் தூங்குற மாதிரி சொல்றேலே, மத்தவாள்லாம் வந்தாச்சா? நீனே வெளில வந்து எண்ணி பார்த்துக்கோ அப்படின்னு தோழிலா சொல்கிறா. குவளைய பீடம் அப்படிங்கிற வலிமை மிகுந்த யானையை மதுரால கொன்றவனும் பகைவர்களுக்கு மாறுவதற்கு சந்தர்ப்பம் அளித்து அப்படியும் மாறாதவர்களை அழிப்பவனும் ஆனால் அந்த கண்ணனை பாடலாம்னு சொல்லி தோழி அழைக்கிறா ஆண்டாள். இந்த பாசுரத்தோடு தோழிகளை எழுப்புற படலம் முடியறது. ஆண்டாள் திருவடிகளே சரணம், சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம்.